Hi friends, 6th standard max term 2 exercise 1.2 la second sum paakalam. Say true or false appdin solittu first subdivision la the numbers 57 and 69 are co-primes appdin solittu oru statement kuduthirukanga. Numbers 57 and 69 are co-primes. Ippa paarenga friends, nama co-prime pathi inga page number 14 la onnu nammalukku kuduthirukanga. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இஃப் த ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஒன், ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து ஒன் தான் வரணும். அதாவது இப்போ ரெண்டு நம்பர் இங்கே எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள், 5, 7. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமே ஹெச்சிஎஃப்னு பார்த்தா ஒன் மட்டும்தான் இதோட ஹெச்சிஎஃப் வரும். ரெண்டுமே சேர்ந்து ஒன்னால் மட்டும்தானே ஃப்ரெண்ட்ஸ் டிவைட் ஆகும். அண்ட் தென் இன்னொரு நம்பர் எடுத்து காமிச்சிருக்காங்க, 14, 27 எடுத்திருக்காங்க. 14 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும், இந்த 27 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னா 1 டேபிளில் மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து டிவைட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நம்பர் கூட எடுத்து காமிச்சிருக்காங்க, 11, 12 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 57, 69 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து எந்த டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டு பாருங்களேன், இது வந்து ரெண்டுமே ஆட் நம்பர். அப்போ 7 இது எண்டாவது, இது 9 எண்டாவது. ஸோ தீஸ் டூ நம்பர்ஸ் ஆர் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பரில் எண்டாச்சுன்னா 2 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகாது, நெக்ஸ்ட் 3 டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1, 3 is 3. 5 போச்சுன்னா 2 இருக்கு, 27 ஆயிடுச்சு. அப்போ 27 9 3 are 27 வந்துருச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, தே 3 டேபிளில் 2 3 are 6, நெக்ஸ்ட் 3 3 are 9. ஓகே, இப்போ 19, 23 இருந்துச்சு. அப்போ இதோட ஹெச்சிஎஃப்னு பார்க்கும்போது ஆன்சர் என்ன வருது, 3 வருது. 57 அண்ட் 69 ஹெச்சிஎஃப் 3. ஆனால் கோப்ரைமில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெஃபினிஷன் சொல்லியிருந்தாங்க, ஹெச்சிஎஃப் வந்து 1 மட்டும்தான் வரணும். இப்போ நம்ம அங்கே எக்ஸாம்பிள் அந்த டெஃபினிஷன் இருக்கிற பேஜில் நான் திருப்பி காட்டும்போது இந்த மாதிரி வந்துருந்துச்சா, 14, 27 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் போட்டு பாருங்கள், இதுக்கு 2 போட்டிங்கன்னா ரெண்டுமே வராது. இது ஆடு, இது ஈவன், இது ஈவன், இது ஆடு. ஸோ 2 டேபிள் போட முடியாது. 3 டேபிள் போட்டால் இங்கே இதுக்கு வரும், ஆனால் இதுக்கு வராது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட ஹெச்சிஎஃப்னு பார்க்கும்போது 1 தான் டிவைட் ஆகும். இது 114 is 14, 127 is 27, இந்த மாதிரி அவ்வளோதான் ஆகும். ஸோ இதனோட ஹெச்சிஎஃப் 1, ஆனால் இதனோட ஹெச்சிஎஃப் வந்து 1 கிடையாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து ரெண்டு நம்பருக்கு 1 வந்தது அப்படின்னா அதுதான் கோப்ரைம். இங்கே நம்மளுக்கு 59, 67 கோப்ரைம், இது ரெண்டு நம்பரும் கோப்ரைம் கிடையாது. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிட வேண்டியதா. செகண்ட் சப்டிவிஷன், த ஹெச்சிஎஃப் ஆஃப் 17 and 18 is 1. இது நம்மளுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 17, 18 ஹெச்சிஎஃப் போட்டு பாருங்க. இந்த மாதிரி போட்டோம்னா செகண்ட் சப்டிவிஷனுக்கு 17, 18 இதுக்கு இப்படி போட்டிங்கன்னா எந்த நம்பருமே இது வந்து இது ஆடு, இது ஈவன், இதுக்கு வந்து இது ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ இதுக்கு வேறு எந்த டேபிளுமே கிடையாது, 1 டேபிள் தான். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 1 தானே வருது. ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் 17 and 18 is 1 கரெக்டு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், த எல்சிஎம் ஆஃப் 2 சக்சஸிவ் நம்பர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த எல்சிஎம் ஆஃப் 2 சக்சஸிவ் நம்பர், 2 சக்சஸிவ் நம்பர்ஸும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சக்சஸிவ் நம்பர்ஸும் இப்போ 5 and 6 சக்சஸிவ் நம்பர்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படி தானே. சரி, 5 and 6 எல்சிஎம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன எல்சிஎம் வரும், இது வந்து ரெண்டுமே சேம் டேபிளே வராது. ஸோ இதுக்கு டேபிளே போட வேண்டியதில்லை. எல்சிஎம்னும் போது எல்சிஎம் இது கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம், 5 into 6 அப்படின்னு போட்டு 13 சொல்லுவோம்.
இல்ல நான் எல்சிஎம் தான் ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க எப்படி தான் ஃபைன் பண்ண முடியும்? 5,6 ஈக்குவல் டு இப்போ ரெண்டு சேம் டேபிள் இருக்காது. அப்ப 5 டேபிளால பண்ணும்போது 1 5 இஸ் 5 6 அப்படியே தான் வைப்போம். அண்ட் அகைன் 6 ஆல தான் பண்ணுவோம். இல்ல 2 2 நீங்க பண்ணி கொண்டு வந்தாலும் அதே நம்பர் தான் வரும் ஒவ்வொரு தடவையும் மாறி. ஸோ 6 ஆல பண்ணும்போது 1 6 1 1 அப்படியே இருக்கும், இது 1 6 6 6 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு 5 6 30 தான் நம்ம போடுவோம் எல்சிஎம். ஸோ சக்சஸிவ் இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சக்சஸிவ் நம்பரில் அதனுடைய எல்சிஎம் வந்து அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான், ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் அதனுடைய எல்சிஎம். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பரைக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எல்சிஎம் வந்து அதனோட ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ அந்த தேர்ட் சப்டிவிஷன் ட்ரூ. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். த எல்சிஎம் ஆஃப் டூ கோ பிரைம்ஸ் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் டூ கோ பிரைம்ஸ், ஏதாவது ரெண்டு கோ பிரைம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ பாருங்க, அதை வந்து அந்த எடுத்துட்டு சம் பண்ணும்போது அதுதான் சம் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான். சம்னா அடிஷன் பண்ண போகிறோம், அடிஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து 14,15 ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. 14 and 17 கூட எடுத்துக்கலாம், 14 and 19 எதுனாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் அது கோ ப்ரைமாக இருக்கணும், அவ்வளோதான். கோ ப்ரைமாக இல்லைன்னா நம்மளுக்கு 23 கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுக்கலாம். இப்போ இது வந்து இது ரெண்டுக்கும் டிவைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டிவைசர் அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இதுக்கு காமன் டிவைசர் கிடையாது. 14 and 23 காமன் டிவைசர் வேறு எதுவுமே வராது, 1 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு கோ ப்ரைம்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தால் அது கோ ப்ரைம்னு சொல்லி நம்ம வந்து டெஃபினிஷன் படி படிச்சுட்டோம். இப்போ இதை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 and 23 ஆட் பண்ணி பார்க்கும்போது 7 4 + 3 7 1 + 2 3 37 வருது. இந்த 37 தான் இதனோட எல்சிஎம் சொல்கிறாங்க. அது கரெக்டாக தப்பு, ஏன்னா என்ன சொல்லியிருக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்னு சொல்லியிருக்கணும், அடிஷன் சம் ஆஃப் த நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதே இடத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தா ட்ரூவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எல்சிஎம் ஆஃப் டூ கோ பிரைம்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருந்தா ப்ராடக்ட் பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இங்கே பண்ணோம் இல்லையா, ப்ராடக்ட் பண்ணோம் இல்லையா, ப்ராடக்ட் பண்ணால் தானே வருது. இப்போ ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், தான் இருக்குது 5 and 6 எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 5-க்கும் 6-க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா எப்படி கண்டுபிடிப்போம், இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா என்ன வருது, 30 வருது. ப்ராடக்ட் பண்ணும்போது வருது, ஆனால் சம் பண்ணும்போது வராது, ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இந்த ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். The HCF of two numbers is always a factor of their LCM. HCF of two numbers, ரெண்டு நம்பரோட HCF எடுப்போம், அது வந்து ஆல்வேஸ் அ ஃபேக்டர் ஆஃப் தேர் எல்சிஎஃப்க்கு ஒரு அது ஃபேக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு பார்த்தாலே ட்ரூன்னு தெரியுது. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ 6,8 சொல்லிட்டு டூ நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதை டிவைட் பண்ணும்போது 3 2 6 அண்ட் தென் 4 2 8 இந்த மாதிரி வருது. இப்போ இதோட எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இது ப்ரைம் ஆயிடுது. ஸோ ப்ரைம் இது இந்த நம்பராக கம்பசைட் நம்பராக இருந்தாலும் அகைன் ட்ரூவால் பண்ணி ட்ரூவால் பண்ணி அதே தான் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே 5 வந்துட்டால் நம்ம அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு டைம் சேவிங் ப்ராசஸ். இல்லைனா டைம் கன்சியூம் ஆச்சுன்னா மேக்ஸ் வந்து நம்ம எல்லா சமையும் போட்டு முடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி 5 வந்துட்டால் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 3 6 6 4 24 ஓகேவா? இதனோட ஹெச்சிஎஃப்னு பார்த்தா 2 24 ஒரு ஃபேக்டர் வந்து 2 ஒரு ஃபேக்டர் தானே. ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. என்ன சொல்லியிருந்தாங்க, HCF of two numbers is always a factor of their LCM. LCF-க்கு இந்த நம்பர் ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். எஸ் ட்ரூ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.